every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. சென்னை அடுத்த ஆவடியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தனர். அந்த காரில் உரிய ஆவணங்கள் இன்றி 10 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் இருந்தது தெரிய வந்ததை அடுத்து அதிகாரிகள் பணத்தை கைப்பற்றி தாசில்தாரிடம் ஒப்படைத்தனர். காரில் வந்த ராஜ்குமாரிடம் பணத்துக்கு உரிய ஆவணத்தை ஒப்படைத்துவிட்டு பணத்தை பெற்றுச் செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுரை கூறி அனுப்பினர். உங்க நகைய ஆட்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. தமிழ் திரைப்பட இயக்குனர் எஸ் பி ஜெனநாதன் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 61. இவர் இயற்கை, பேராண்மை உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார். திமுக திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ டாக்டர் சரவணன் சென்னையில் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் தலைமையில் பாஜகவில் இணைந்தார். திருப்பரங்குன்றம் தொகுதி திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மும்பை வீடு அருகே கடந்த மாதம் 25ஆம் தேதி வெடிகுண்டுகளுடன் கூடிய வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது தொடர்பாக காவல்துறை உதவி ஆய்வாளர் சச்சின் வாசேயை நேற்று நள்ளிரவு என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஜெயங்கொண்டம் தொகுதியில் மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் மனைவி சொர்ணலதா போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி திருத்துறைப்பூண்டி தொகுதியில் மாரிமுத்து, தள்ளி தொகுதியில் ராமச்சந்திரன், திருப்பூர் வடக்கு தொகுதியில் ரவி என்கின்ற சுப்பிரமணியம், பவானிசாகர் தொகுதியில் சுந்தரம், வால்பாறை தொகுதியில் ஆறுமுகம், சிவகங்கை தொகுதியில் குணசேகரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சிறுவம்பாளையம் கிராமத்தில் உள்ள பெரிய சோரகை சென்றாய பெருமாள் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவில் முன்பு இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அதேபோல திமுக தலைவர் ஸ்டாலின் திருவாரூர் தெற்கு ரத வீதியில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் நாளை மாலை 6 மணி அளவில் கோவை ராஜவீதி தேர்நிலை திடலில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி தாராபுரம் தொகுதியில் எல் முருகன், காரைக்குடி தொகுதியில் ஹெச் ராஜா, அரவக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலை, கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன், ஆயிரம் விளக்கு தொகுதியில் குஷ்பு, நாகர்கோவில் தொகுதியில் எம் ஆர் காந்தி, துறைமுகம் தொகுதியில் வினோத் செல்வம், திருவண்ணாமலை தொகுதியில் தணிகைவேல், மொடக்குறிச்சி தொகுதியில் சி கே சரஸ்வதி, திட்டக்குடி தொகுதியில் பெரியசாமி, திருவையாறு தொகுதியில் பூண்டி வெங்கடேசன், விருதுநகர் தொகுதியில் பாண்டுரங்கன், ராமநாதபுரம் தொகுதியில் குப்புராம், திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன், குளச்சல் தொகுதியில் ரமேஷ், மதுரை வடக்கு தொகுதியில் சரவணன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் சரவணன் 12 மணிக்கு பாஜகவில் இணைந்தார். 3 மணிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ரயில் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதில்லை. கரப்பான் பூச்சி, எலி போன்றவற்றால் பயணிகள் உடல்நலக் குறைவுக்கு ஆளாகின்றனர். பெரும்பாலான ரயில் நிலையங்களில் உள்ள நடைமேடை இறுதியில் ரயில்வே ஊழியர்கள், பயணிகள், மூத்த குடிமக்கள், சக்கர நாற்காலியில் செல்பவர்கள் என பல தரப்பினரும் சுமைகளுடன் தண்டவாளத்தை கடந்து செல்கின்றனர். தண்டவாளங்களை கடப்பதற்கான முறையான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் தண்டவாளத்தை கடக்கும்போது ஏற்படும் விபத்துகளில் பலியானவர்களுக்கு இழப்பீட்டை வழங்க மறுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த குறைபாடுகளையும் விதிமீறல்களையும் களைய ரயில்வே ஊழியர்களும் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் அக்கறை செலுத்தவோ பொறுப்பேற்பதோ இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. Antiviral shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ்.